நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது மேடை பேச்சுகள் டிவி நேர்காணல் என அனைத்திலும் தான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை இலங்கையில் சந்தித்ததாகவும் விடுதலை புலிகளுடன் ஆமைக்கறி சாப்பிட்டேன், AK-47 சுட்டு பயிற்சி எடுத்தேன், ஆஸ்திரேலிய அரிசி கப்பலை கடத்தினேன், ஆமை ஓட்டில் படகு சவாரி செய்தேன், நான் சாப்பிடுவதை குறிப்பெடுக்க இறுதி போர் சூழலிலும் கூட தனியால் ஒருவரை பிரபாகரன் நியமித்தார் என்று பல கதைகளை கூறுவார். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் சீமான் இவற்றை தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறார். இவை ஒருபுறம் இருக்க கடும் போர் சூழலில் புலிகள் சீமானை எப்படி இவ்வாறு கவனித்திருக்க முடியும், இதற்கு என்ன ஆதாரம் என்று பலரும் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு சீமான் அளிக்கும் பதில் என்னவென்றால், இந்த குற்றச்சாட்டுகளை விடுதலை புலிகள் தான் மறுக்க வேண்டும், நான் சொல்வது உண்மை என்று கூறி கடந்து சென்று விடுவார். இந்நிலையில் ஆமைக்கறி சாப்பிட்டேன், மாட்டுக்கறி சாப்பிட்டேன், ஆட்டுக்கறி சாப்பிட்டேன் என்று சீமான் சொல்வதெல்லாம் சுத்தப்பொய். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சீமான் 2 நிமிடம் கூட சந்திக்கவில்லை. சீமானின் பொய்களால் புலிகள் எல்லாம் சீமான் மீது கடும் கோபத்தில் உள்ளார்கள் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பேசியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சீமான் பிரபாகரனை சந்தித்தது 2 நிமிடம் கூட கிடையாது, பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டேன், ஊமக்கறி சாப்பிட்டேன், நான் மாட்டுக்கறி சாப்பிட்டேன், ஆட்டுக்கறி சாப்பிட்டேன். அவங்க எல்லாம் கடும் கோபத்துல இருக்காங்க புலிகள். சீமான் பிரபாகரனை சந்தித்தது 2 நிமிடம் கூட கிடையாது, 2 நிமிடம் கூட கிடையாது. போட்டோ எடுக்க ஆசைப்பட்டார், போட்டோ எடுக்க கூடாதுன்னார் பிரபாகரன். அவன் பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டேன், ஊமக்கறி சாப்பிட்டேன், நான் மாட்டுக்கறி சாப்பிட்டேன், ஆட்டுக்கறி சாப்பிட்டேன். அவங்கெல்லாம் கடும் கோபத்துல இருக்காங்க புலிகள். ஆமா, பொய் சொல்றான். எல்லா இடத்துலையும் போய் புலிகளை பற்றியும் பிரபாகரனை பற்றியும் பேசி இந்த இளைஞர்கள், ஒன்றும் தெரியாத இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கிறான். அவன் என்ன செஞ்சான், ஸ்டெர்லைட்டில் பணம் வாங்கிட்டான், இப்போ நியூட்ரினோக்கு பணம் வாங்க வைகோ மகன் பரப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஆட்களை விட்டு காணொலியில் போட்டான். அன்னைக்கே சிவகாசி ரவி தீக்குளிச்சு அன்னைக்கே இறந்து போனான். என் குடும்பத்துக்காக சிவகாசி ரவி தீக்குளிச்சு இறந்து போனான். அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருக்கேன், படிக்க வச்சிருக்கேன், மாதம் மாதம் செலவுக்கு சம்ப பணம் கொடுத்துருக்கிற. அடுத்து இப்படி மாமாவை இவ்வளவு கேவலமாக காணொலி போடுறாங்களேன்னு சொல்லி என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் மகன் சரவண சுரேஷ், இந்த சுரேஷ் ஆர்எஸ் ரமேஷுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் தான் அவர். அவர் தீ குளிச்சு அவனும் இறந்து போனான். என் குடும்பம் ஒரு உயிரை இழந்திருக்கிறது.